இது நம்ம வாசல் நாளும் கதை போம் நாளும் இறைவா எனக்கு பயனுள்ள கல்வியை கொடு என்பதாக பிரார்த்தனை செய்தார்கள். இந்த சிறுவன் இந்த வயதில் இந்த அளவுக்கு அபார திறமை வைத்திருக்கிறான் சொன்னால் இன்னும் வருங்காலத்தில் மென்மேலும் மக்களுக்கு பயன் தரக்கூடிய அல்லது அவனுக்கு பயன் தரக்கூடிய இன்னும் மென்மேலும் கல்விகளை கற்றுக்கொண்டு மக்களுக்கு பயனாக வாழ வேண்டும். அப்துல் கலாம் அப்படிதான் வாழ்ந்தார் இல்லையா? அவர் தம்முடைய அபார திறமை வைத்துக் கொண்டு நான் பெரிய சாதனை செய்துவிட்டேன் என்பதாக தம்பட்டம் அடித்துக் கொள்ளாமல் பிற மக்களுக்கு பயன் தரக்கூடிய சிறந்த ஒரு விஞ்ஞானியாக மாறினார். அவருடைய தந்தையை கொன்று இவனும் ஒரு அணுவை கண்டுபிடிக்கக்கூடிய அல்லது விமானத்தை கண்டுபிடிக்கக்கூடிய ராக்கெட்டை கண்டுபிடிக்கிறது போன்ற மக்களுக்கு பயன் தரக்கூடிய விஞ்ஞானிகளாக எல்லாமல்ல இறைவன் ஆக்கி தரட்டும் என்பதாக பிரார்த்தனை செய்கிறேன். அதே போன்று இவர் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கல்வி பிறருக்கு பயன் தர வேண்டும். இந்த காலண்டருடைய இயர்ஸ் சொல்றது சாதனை தான், மறுக்க முடியாது. ஆனால் இதை வைத்துக் கொண்டு ஆரம்பத்தில் சகோதரிகளும் சகோதரன் சொல்வதை போன்று அதோடு முடித்துக் கொள்ளாமல் மென்மேலும் தம்முடைய கல்வி அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும். வருங்காலத்தில் சிறந்த விஞ்ஞானியாளாக திகழ வேண்டும். அது மட்டுமல்லாமல் நம்முடைய சூழலுக்கும் மிகுந்த சிறந்த பெயரை வாங்கி தரக்கூடிய விஞ்ஞானிகளாக இறைவன் வந்து ஆக்கி தரட்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றேன். அடுத்தபடியாக இந்த சிறுவனுடைய நலத்திலிருந்து மற்றவர்கள் தம்முடன் இருக்கக்கூடிய ஆற்றலை யோசிக்க வேண்டும். நம்மகிட்ட என்ன இருக்கு, அதை எப்படி வெளியே கொண்டு வரது யோசிக்கணும். ஆனால் இங்கே வெறும் சிறுவனை மட்டும் பார்த்து பொறாமைப்பட்டு போன நம்ம எல்லாம் இப்படி வர முடியுமா, நம்ம எல்லாம் கிங்கஸ்டேக்காக போக முடியுமா என்பதாக அல்ல. காரணம் இறைவன் சொல்கிறான், லத்தத்து கலப்பினால் இன்சான தப்பி, நாம் எல்லா மனிதர்களையும் செம்மையாக படைத்தோம் என்பதாக சொல்கிறான். தீட்சத்துக்கு கொடுக்கப்பட்ட அதே அறிவு தான், அதே நாலேஜ் தான் இறைவன் எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறான். என்ன வித்தியாசம், அவர் பயன்படுத்துகின்றால் நம்ம புரிஞ்சுக்குள்ள வச்சிருக்கோம், இதுதான் வித்தியாசம். ஆகவே நாமும் அப்படிப்பட்ட நம்மிடம் இருக்கக்கூடிய ஆற்றலை வெளிக்கொணர்ந்து நம்முடைய பெற்றோருக்கும் நமக்கும் உலகத்துக்கும் பயன் தரக்கூடிய நன்மக்களாக நம்முடைய பிள்ளைகளும் நாமும் ஆக வேண்டும் என்பதாக மீண்டும் இறைவனை பிரார்த்தனை செய்கின்றேன்.